பிழை செய்வாய், நன்றே செய்வாய், பிழை செய்வாய். நானோ இதற்கு நாயகன், நானோ இதற்கு நாயகன். நீ நல்லது தானே செய்வேன், பிள்ளையா செஞ்சிட போற, ஏதோ நான் செய்தது போல இருக்கு. நான் தான் இதுக்கு நீ விளையாடுறதுக்கு நாயகன் போல இருக்கு, நான் தான் நீ விளையாடுறதுக்கு நாயகன் போல இருக்கு அப்படின்ட்டார். நன்றே செய்வாய், பிழையா செய்வாய் அப்படின்னு அர்த்தம். வாட்டில் பிழை செய்வாய், நானும் இதற்கு நாயகன், நான் தான் கிடைச்சேனா உனக்கு அப்படின்றார். ஒன்பது பேரை கூட்டிட்டு என்னை மட்டும் விட்டீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒன்பது பேரை மட்டும் நான் மலையை கூட்டு போறேன், நீங்க இங்கே இருங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி உங்க கண்ணு கலங்கி போய் உட்காந்துட்டார். ஆனா அப்படி இல்லை, விட்டுட்டு போயிருந்தா நமக்கு திருவாசகம் கிடைக்குமா? அந்த வாசகத்தை அவர் படிச்சு படிச்சு காட்டுறாரு. திருவாசகத்தை என்ன பண்றாரு? படிச்சு படிச்சு காட்டுறாரு. இவர் தான் திருவடி தீட்சை கொடுத்தோன்னு ஞானம் பறந்துச்சு படிக்க வைக்கிறார். படிக்க வச்சுட்டு அந்த மணி மணியா படிக்கிறார். என்னென்ன படிக்கிறாரு? மணி மணியா படிக்க படிக்க அப்படியே, அப்பா மணி மணியா இருக்கு உன்னுடைய வாசகம், அதனால உன்னுடைய வாசகத்துக்கு என்ன பேரு? திருவாசகம் வச்சுடுவோம். அடுத்தது உனக்கு ஒரு பேர் சுட்டணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சு. மணி மணியா மாணிக்க மாணிக்கமா நீ சொன்னதுனால உன்னுடைய உனக்கு பேர் என்னது? மாணிக்க வாசகம். மாணிக்க வாசகம், மாணிக்க வாசகர் பாடியது திரு வாசகம். பாருங்க, அவர் பேராலேயே மாட்டு, அவர் பேராலேயே மாட்டு. அற்புதம், அற்புதம். ஆனா ஏதோ ஒரு கணக்கு இருக்கு, நம்மளை இப்படி உட்கார வச்சிருக்காரு. ஓகே, அப்படி முடியும். நம்மளா இருந்த கண்ணா கலங்கி பேசிக்கிட்டு உய் உய் உயின்னு அழுதுகிட்டு சின்ன குழந்த மாதிரி இருக்கும். ஆனா அவர் ஏதோ ஒரு காரணம் பார்த்த ஸ்பாண்டர்லாம் சொல்றாரு. போரேரே நின் பொன்னகர் வாய் போய்ந்தருளி, போரேரே நின் பொன்னகர் வாய் போந்தருளி, இருள் நீக்கி வாரேர் இளமென் முளையாளோடு வந்து அருள் அருள் பெற்ற சீரேர் அடியார் நின் பாதம் சேரக் கண்டு கண் கெட்ட ஊரேறார் இங்கு உடல் வேணும் கொடியே உயிர்தான் உழவாது. கண்ணு கெட்ட மாடு மாதிரி இங்க சுத்திக்கிட்டு இருக்கனே, ஆனா இந்த கண்ணு கெட்ட மாடை என்ன பண்ண வச்ச? உன்னுடைய அடியார் பெருமக்கள்லாம் உன் பாதம் சேர்றத பார்க்க வச்ச, உன்னுடைய பாதம் சேர்றத பார்க்க வச்ச சாமி. என் உயிர் கொடியே உயிர் எப்பத்தான் உந்த அடையும்? ஏன் கேகமா பாடுறாரு? ஏன்னா அன்னைக்கு பாடினதெல்லாம் ஞாபகம், அன்னைக்கு வந்து ஜோதி விட்டு கள்ளம் காட்டிட்டு போனதெல்லாம் இன்னைக்கு ஞாபகம் வந்து, ஞாபகம் வந்து அப்பப்போ வெடிக்கு, வெடிச்சு வெடிச்சு மெய்தான் அரும்பி விதி விதிர்த்து உன் முறையார் கடற்கு என் கைதான் வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உண்டு பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி சரி செய்ய போற்றி கைதான் நிகழ்விடேன் உடையா என்னை தந்து. அவங்களை விட்ட மாதிரி திரும்பி என்னை எப்படியா சேர்த்து கொடுப்பா? கடைசி வரைக்கும் நீ கழட்டி விட்டு போயிடாத, நான் அந்த உலகத்துல உருண்டு பரண்டு வீணா போயிடுவேன், என்னை இழுத்துன்னு போடுப்பா சுவாமி, கைதான் நிகழ்விடேன். நான் விட மாட்டேன், சொல்லுமா இல்லையா? நான் வரமாட்டேன், குழந்தை பிடிக்கும் அட்ட முடிக்கும், என்ன ஒன்று கையை பிடிச்சிக்கிறேன். நம்ம ஊருக்கு போன்ற ராஜா அப்பா வரமாட்டேன் அப்படி பிடிக்கிற மாதிரி சிக்கன் பிடிச்சிக்கிறார். யாரு? அவர் ஒரு பாட்டில் போறார், உன்னை சிக்கனை பிடித்தே எழுந்து அருள்வது இனியே, நான் பிடிச்சிட்டேன் சாமி அப்படின்றார். கைதான் நிகழ்வுடையா இன்னைக்கு கண்டு கொள்ளையா. ஆக அங்க என்ன சொல்றார்? திருவார் பெருந்துறை செல்வன் ஆகி, அங்கே ஞான செல்வனாக ஞான பிரகாசமாக நீ தோன்றி கருவார் சோதியில் கறந்த கல்லமும். அதாவது அந்த கருவார் சோதினா பெருமான் வெளிப்படவும் மறைகிறதுக்கும் ஒரு இடம் இருக்கு பார்த்தீங்களா? வெளிப்படவும் மறைகிறதுக்கு எதை வச்சிருக்காரு? சோதியை வச்சிருக்காரு. வெளிப்படவும் மறைகிறதுக்கு எதை வச்சிருக்காரு? அந்த கருவார் சோதி சோதியில் கலந்த கல்லம், கறந்த கல்லம். அந்த சோதியில் என்ன பண்றாராம் பெருமான்? மறைஞ்சு போயிட்டாராம். ஒன்பது பேரை கூட்டிட்டு அவர் மட்டும் கூட்டு போயிட்டார். எங்க வாழ்ந்து போயிட்டார்? ஆனா ஒரே ஒரு பிட்டை மட்டும் போட்டு போயிட்டார். என்னது? தில்லைக்கு வா. அப்போ ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு ஐடியா கொடுத்துன்னு போயிட்டார். இல்லையா நமக்கு என்ன செய்யறதுன்னு என்ன பண்ண முடியாது? நெக்ஸ்ட் ஒர்க்கு என்னன்னு தெரியலன்னா, எவ்வளவு பெரியதா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆபீசரா இருந்தாலும் சரி, அடுத்த நாளைக்கு என்ன வேலைன்னு முடிவு பண்ணலன்னா என்ன பண்ண? வந்து உட்காந்துக்க வேண்டிதான், ஆபீசரும் உட்காந்துக்க வேண்டிதான், ஒர்க்கர் உட்காந்துக்கும். அப்போ ஒர்க் டியூட்டி வந்து இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? நாளைக்கு என்ன செய்யணும் வேலையுமே இன்னைக்கு என்ன பண்ணிடணும்? அதே மாதிரி அவருக்கு ஒரு பிட்டை போட்டு போயிட்டார். தில்லைக்கு வா. தில்லைக்கு நான் உடனே வந்துட முடியுமா? நாளைக்கு பஸ் ஏறி அப்படியே உடனே வந்துட முடியுமா? எவ்வளவு கடந்து வரணும்? இதே கடந்து வருவார். எங்கே வருவார்? இதெல்லாம் வந்து வருவார். திருவாவூர்துறையெல்லாம் வந்து வருவார். அந்த விடை மருந்து திரையடை மருந்து திருமடை மருந்துலாம் வந்துடுவார். அதில் பாட்டில் பாட்டுக்கார். என்ன பாடுற? மற்றும் எல்லாம் என் தந்தை என் தாய் சுற்றம் மற்றும் எல்லாம்
என்னுடைய பந்த மறுத்து என்னை ஆண்டு கொண்டவான் அந்த இடைமருதில் ஆனந்த தேன் இருந்த பொந்தை பரவினாம் பூவல்லை கொய்யா. அந்த இடைமருதில் ஆனந்த தேன் இருந்த பொந்தை பரவி பாடி பூவல்லி அப்படி பாடுறாரு. அப்படிலாம் வந்து இங்க வர்றாரு. எங்க வர்றாரு? பிள்ளைக்கெல்லாம் வருவார். அது அப்புறம் பேசு. பிள்ளைக்கு வந்த கதையெல்லாம் அப்புறம் இருக்கு. அப்படி கருவார் சோதியில் கறந்த கள்ளம் பெருமாண்டி கள்ளங்காட்டியாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு அப்படின்னா என்ன ஒருத்தனா நீ கள்ளம் எடுத்துக்காரு. பக்குவம் பெற்றவர்களுக்கு வெளிப்பட்டும் பக்குவம் குறைவாக இருக்கிறவர்களுக்கு மறைந்தும் காணப்படுவார். இதான் என்ன சாஸ்திரத்துல சொல்லுது. ரெண்டு சொல்லுது. என்ன சொல்லுதான்னா மறைத்தல் அருள். யாருக்கு மறைக்கிறாரு? யாரு எண்ணத்தை மறைக்கிறாரு? எண்ணத்தை அருள்றாரு. அதான் எண்ணத்தை மறைக்கிறாரு. படைத்தல்லாம் தெரியுது. சாமி உடம்ப படைச்சாரு, உலகத்தை படைச்சாருன்றீங்க. காத்தெல்லாம் சேர்ந்து படைச்சதே எதுவும் காத்துக்கிட்டு இருக்காருங்க. உடம்ப காத்துக்கிட்டு இருக்காருங்க. அப்புறம் உலகத்தை காத்துக்கிட்டு இருக்காங்க. உயிர் உலகுக்கு உயிரான எம்பெருமான் பள்ளி எழுந்தர்ற உலகுக்கு உயிரானது ஏதோ காத்துக்கிட்டு இருக்காருங்க. உடுக்குறாருன்னா நல்லா ஈஸியா தெரியுதுங்க. அப்படியே சாகடிச்சுருக்க என்ன வித்தியாசம்? இவர் ஒடுக்குறாருன்னு சொல்றோம்ல, படைத்தல் காத்தல் அருள் மறைத்தலா அந்த அருள்ல அந்த அஞ்சு தொழில் செய்யறவங்க சிவபெருமானா? இவங்களுக்கு மேல இருக்க ஒரு சிவபெருமானம். படைத்தல் செய்வர் சிவபெருமானா? இல்ல. காத்தல் தொழிலை செய்வர் சிவபெருமானா? இல்ல. ஒடுக்குதல் தொழிலை செய்வர் சிவபெருமானா? இல்ல. மறைத்தல் தொழிலை செய்வர் சிவபெருமானா? இல்ல. அருள் செய்வர் சிவபெருமானா? இல்ல. ஆனா எல்லாத்துக்கும் தலைவனா இருக்கிறது யாரு? எல்லாத்தையும் செய்ய வைக்கிறாரு. யார் மூலியமா இருந்து? இவங்க மூலியமா இருந்து. அப்ப சிவபெருமானா இது? அப்ப மூணாவது வர அந்த ஒடுக்குதல் தொழில் சிவபெருமானா? அப்ப அவருக்கு இவருக்கு வித்தியாசம். நீங்க இப்ப டெய்லி கும்பிடுறீங்களே சிவபெருமான், அந்த பாம்பு வச்சிருக்காரு, மத யானையை உரிச்சு தோல் போட்டிருக்காரு, அப்படிலாம் சொல்ல அந்த சிவபெருமானா நீங்க வணங்குறது? இப்ப பாட்டுல இருக்கிற திருமுறையில இருக்கிற சிவபெருமானம் நீங்க வணங்குற சிவபெருமானம் அவரா இல்ல உருத்திரனா? ஒடுக்குதல் சிவபெருமான வணங்குறீங்களா? மூவராலும் அறிவுன்னா ஆனந்த முதல்வனா நீங்க வணங்குறீங்களா? இறைவனை தான் வணங்குறீங்க. இந்த உருத்திர யாரு? இந்த உருத்திரன் தான். அந்த பெருமானுக்கு என்ன வித்தியாசம்? இவருக்கு அதே உருவம் தான் இருக்கு. இவருக்கு உருத்திரன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உருவம் தான் வருது. அதான் அந்த அடிமுடி காணம் போனாங்க இல்லையா? யாரு? பிரம்மாவும் விஷ்ணு. அடிமுடி காண பிரம்மாவுக்கு என்ன பவர்? கல்வி. கல்வி அதிகமானாலே நிறைய பேருக்கு என்ன ஆயிடும்? கொஞ்சம் உயர்ந்துடும். எது எது உயர்ந்துடும்? செல்வம் யாருக்கு அதிகம்? திருமாலுக்கு அதிகமா இருக்கா இல்லையா? மாலினால என்ன அர்த்தம்? திருமாலினாலே செல்வம். செல்வம் அதிகமா இருந்தாலும் கொஞ்சம் என்ன ஆயிடும்? வளர்ந்துடும், லேச்ச வளர்ந்துடும். அவங்களுக்கு அறிவால் அவருக்கு இவருக்கு செல்வத்தால் கொஞ்சம் ஒரு பிட் அப்படி ஏறி பார்க்குது. நான் அடிமுடி பார்க்குறேன் அப்படின்னு போயிட்டார். ஒருத்தர் அடியை பார்க்குறேன், ஒருத்தர் முடியை பார்க்குறேன்னு நோண்ட ஆரம்பிச்சிட்டார். அவர் பறக்க ஆரம்பிச்சிட்டார். அன்னமாய் விசும்பு பறந்த ஐந்தே போக அன்னமாக போயிருக்காரு. போயிட்டு இருக்காரு. இந்த ஆணவம் கொஞ்சம் தூக்கணும் ஒன்றையும் முடியல. என்னதே சாமி மன்னிச்சுடுன்னு சரணாகதி ரெண்டு பேரும் பொத்துடியும் விழுந்தாங்க. விழுந்த உடனே என்ன ஆயிடுச்சு? சிவபெருமான் அப்படியே இறங்கி எப்படி வர்றாரு தெரியுங்களா? அப்படி சோதியில் தான் வர்றாரு. அவர் தான் வர்றதுக்கு எது வச்சிருக்காரு? ஆயுதமா? பெருமான் வெளிப்படுறதுக்கு எதை வச்சிருக்காரு? சோதியை தான் வச்சிருக்காரு. சோதியா வந்தார். சோதி வந்தோடனே அப்பா பெருமான் வந்தார் வந்து நீங்க தேடுறாங்க. தேடுனா அதுக்குள்ளற லிங்கமா தோன்றார். அதுக்குள்ள என்னது? லிங்கமா தோன்ற அண்ணாமலை என்ற சோதியாக பிளந்து வந்து அதுக்குள்ள லிங்கமா உற்பத்தி பண்ணுங்க. வெளியில இருந்தா அது வேற இது வேறன்றுவீங்க. வெளியில இருந்தா என்ன பண்ணுவீங்க? அது வேறனா இது வேறனான்றுவீங்க. அதுதான் லிங்க உற்பத்தி காலம். சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி பாத்தீங்கன்னா 2 மணி காலம், 12 to 2 தான் லிங்க உற்பத்தி காலம். பெருமான் அப்படியே அந்த காலம் அவசியம் பார்க்கணும். நீங்க சிவராத்திரினா
அந்த பெருமான் வந்து அண்ணாமலைய துடிச்சு நெருப்பா வந்து அதுக்குள்ள சோதியா இருந்தார். அந்த அண்ணாமலை தான் அந்த நெருப்பு தான் மலையா இருக்கு. நெருப்புக்குள்ள இருந்த லிங்கம் தான் எது? அண்ணாமலையா. அதுக்குள்ள நெருப்புக்குள்ள இருக்கிற லிங்கம் தான் என்னது? அண்ணாமலை. ஆக பெருமானே நெருப்பா வந்து மலையா வந்தும், பெருமானே லிங்கமாக வந்தும் தான் அங்க இருக்கு. அதனால அண்ணாமலையா அப்படியே தோணார், நெருப்புலயே எல்லாம் போட்டார். ஆக இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் இப்படி பண்ணதுனால உருத்திரனையும் கம்பெனி சேர்த்தாங்க. யாரா இருந்தாலும் எல்லாம் கம்பெனி சேர்க்கறது தானே வழக்கமா. அங்க போவோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பக்கத்துல கையை பிடிச்சி நீமா போவோம் அப்படின்னு ஆளை பிடிச்சாமி, நீயாச்சு அவராச்சு, நாங்களாம் சிவபெருமானோட விளையாடுறதுக்கு நான் வரவே இல்லை. அவர் மூவராலும் அறியும்னா ஆனந்தமூர்த்தியா என்னை ஆளை விடு, எனக்கு கொடுத்த வேலை ஒடுக்கிற வேலை, எனக்கு கொடுத்த வேலை ஒடுக்கிற வேலை, சிவச்சட்டப்படி நான் அந்த வேலையை செய்யறப்ப ஆளை விட மாட்டேன். அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் சில வேலைகளை கொடுத்துட்டு இவருக்கு எக்ஸ்ட்ரா சிறப்பு கொடுக்கணுமா வேண்டாமா? பெருமான் கொடுக்கணுமா வேண்டாமா? சண்டேச நாயனார் கொடுத்த மாதிரி அண்டர் பிரானும் தொண்டருக்கு அடிவனாக்கி உண்ட அகலமும் உடுத்த உடையும் எல்லாமே அண்டர் பிரானும் தொண்டருக்கு அதிகமனாக்கி அனைத்து நாம் உண்ட கடமும் உடுப்பனும் சூடுபனும் இனி உனக்காக சண்டீசனமா பதம் தந்தோம் என்று அங்கு அவர் பொத்தட முடிக்கி துண்ட மதிசே தொடை கொன்றை மாலை வாங்கி சுற்றினார். இனிமே எனக்கு போடுற மாலையா இருக்கட்டும், எனக்கு போடுற சாப்பாடா இருக்கட்டும், பிரசாதமா இருக்கட்டும், தண்ணீரா இருக்கட்டும், அபிஷேகமா இருக்கட்டும், எல்லாமே நெக்ஸ்ட் யாருக்கு உரிமை இருக்கு? உனக்குதான் குழந்தை அப்படின்னு கொடுத்துட்டாரு. யாருக்கு? இந்த குழந்தைக்கு தான் கொடுத்தேன். குழந்தைய போய் தொண்டருக்கு அதிபராக முடியுமா? 63 நாயன்மார் தான் அவன் தான் அதிபர். 63 நாயன்மார் இருக்காரு, தொகையடி யாருக்கு? யார் அதிபர்? சண்டேசன. குழந்தைக்கு அந்த பவரை கொடுத்துட்டார். காரணம் என்னது? அன்பு. காரணம் என்னது? அன்பு. தொண்டருக்கு அதிபனாகிட்டார், அதனால பக்கத்துல வச்சுக்கிட்டார். அனைத்தையும் என்ன பண்றாரு? ஆனா நம்ம போய் சுண்டிக்கிட்டு அவர் பயமுறுத்துறோம், அதுவும் தேவையில்லை. பேசாம வணங்கிட்டு போறோம். அவர் தொண்டருக்கு அதிபர். அவரை பார்த்துட்டீங்கன்னா தொண்டரை பூராத்தையும் வணங்குற மாதிரி. அவர் பார்த்துட்டோம்னா யாரை பார்த்த மாதிரி அர்த்தம்? அனைத்து தொண்டரையும் பார்த்த மாதிரி. தொண்டருக்கு அதிக தலைவரை பார்த்துட்டா என்ன அர்த்தம்? மற்றவங்களாம் பார்த்த மாதிரி. அதனால அவர் அவசியம் பார்க்கணும், தொண்டருக்கு அதிக பார்க்கணும். அதுபோல இவருக்கு ஒரு பவர் கொடுத்தார். யாருக்கு? ஒருத்தர். என்னுடைய தோற்றம் முழுசும் நீயே வச்சுக்கலான்ட்டார். என்னுடைய தோற்றம் முழுதும் நீயே வச்சுக்கலாம். அப்போ நம்ம அவரை பாடுறோம்னா யார் எல்லா தோற்றமும் யாருக்கு இருக்குப்பா? ஒடுக்குகின்ற உருத்திரம் இருக்கு. ஆகவே நீங்க இவரை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப யார பாடுறீங்க? மூவராலும் அறியும்னா ஆனந்த முக்தியா தடத்த நிலையில இறங்கி வந்த உருவம், இறங்கி வந்த உருவம். இறங்கி வரலன்னா நம்ப மாட்டீங்க சாமி. பெருமான் இறங்கி வரலன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? நம்ப மாட்டீங்க. பெருமானே இல்லைன்னு இருவீங்க. யாருமே பார்க்க முடியாது, யாருக்குமே கண்ணு தெரியாது, எதுவுமே நடக்காது, சிந்திக்கவே முடியாதுன்னா அவர் பெருமானை ஏற்றுக்குவீங்களா? ஐயா வேண்டாம், ஏன் நம்ம யோசிக்க முடியல அவர் இதுக்கு அப்படின்னு. அதனால இறங்கி நிலம் தன் மேல் வந்தருளி. அப்படி பெருமானும் உருவம் தாங்கி வர்றாரு. பெருமான் என்ன பண்றாரு? உருவம் தாங்கி மூவராலும் அறியும்னா ஆனந்த மூர்த்தியாக வருகிறான். ஆகவே அந்த பெருமான் யாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உருத்திரன் கிடையாது, உருத்திரனே தாண்டி. ஆனா உருத்திரனுக்கு என்ன பவர் கொடுத்துருக்காரு? என் உருவம் சண்டேசன் கொடுத்த மாதிரி அவருக்கு உடுப்பினவெல்லாம் கொடுத்தேன், நீ என்ன பண்ணிக்கிறார்? என் உருவத்தையே உத்தரம் கொடுத்தார். ஆகவே அவருடைய உருவம் தான் இருக்கிறத உடைய. ஆனால் ஐவருக்கு மேலானும் இப்போ இந்த மறைத்தல் காத்தல்னு சொல்ற, மறைத்தல் அருள்னு சொல்றேன். எதை மறைக்கிறாரு, எதை அருள்றாரு? பக்குவத்தை கேட்கிறபடி அருள் பாலிக்கிறார்னு சொன்னேன். கரந்த கள்ளம் சோதியில வர்றாரு பெருமா, சோதியை விட்டு மறைகிறாரு. யாருக்கு வந்து அருள் பாலிக்கிறாருன்னா பக்குவம் மேற்பட்டவர்களுக்கு அருள் பாலிக்கிறோம், பக்குவம் குறைவார்களுக்கு கொஞ்சம் கரந்த கள்ளமும், கொஞ்சம் கரந்த கள்ளமும். இவரை பொறுத்தவரை பக்குவம் குறைவுன்னு சொல்ல முடியாது. இன்னும் காலம் உலகத்துல அடியார் பெருமக்களுக்கெல்லாம் நிறைய திருவாச்சகம் தேவைப்படுதுன்னு கொஞ்சம் கரந்த கள்ளம் காட்டிட்டார், குறைஞ்ச கள்ளம் காட்டிட்டார். அப்போ யாருக்கு என்ன மறைக்கிறதுக்கு அருளுக்கு என்ன வித்தியாசம்? படைத்தல் தெரிகிறது, காத்தல் தெரிகிறது, அருள் தெரிகிறது, இது ஒடுக்குதல் தெரிகிறது, அழித்தல். இது என்னது? மறைத்தல் அருள். சைவ சித்தாந்தம் தான் சொல்லு. நீங்க உலக போகத்தை வேண்டுதான், எல்லாருக்கும் வேண்டுதல் இருக்கு. என் பொண்ணு கல்யாணம், பேரம் பற்றி பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறோமா? அதெல்லாம் தப்பு கிடையாது. நினைச்சு ஒரு நாளைக்கு அதெல்லாம் ஊழையிடும். ஒரு நாளைக்கே நீ எதுக்கு இருக்கிற வச்சு அப்புறம் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு துரத்தி விட்டுருவோம். இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம இவ்வளவு நாள் வச்சிருந்ததெல்லாம்
கோழி இவ்வளவு நாள் வச்சிருக்கா கோழி எதுக்கு இருக்கிறேன்னு கேட்பான். உயிரே வச்சிருப்பீங்க பையன் மேல, ஒரு நாளைக்கு வந்து எதுக்கு இருக்க கைச்சாட்டில் போக வேண்டியதான அப்படின்னு. அப்ப என்ன இருக்கும் அப்படின்னு கோழி பெருமானே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று எல்லாம் போலிடா சாமின்னு. அது வரைக்கும் நீங்க அனுபவிக்கணும், அது வரைக்கும் நீங்க என்ன பண்ண அனுபவிச்சுட்டு ஒரு நாளைக்கு போலியும் தெரியும். அப்ப கலட்டும் போதுதான் அப்ப என்ன அர்த்தம் மறைத்தல்லாம் என்ன பண்றாருன்னா, பொருளை நீங்கள் உலக பொருளை வேண்டும் பொழுது தன்னை மறைத்து கொண்டு உலக பொருளை வழங்குவார். வாரி வழங்க வச்சுக்கோ வச்சுக்கோ எல்லாம் ஒரு நாளைக்கு ஊழையிடும் போட்டான் கத்தும் இஷ்டத்துக்கு ஒன்று இது பண்ணும். ஒன்றும் ஒன்றுன்னா கழட்டி விடும் நம்மளை, அப்பா கழட்டும் அம்மா கழட்டும் பொண்டாட்டி கழட்டும் பொண்ணு கழட்டும் அப்புறம் காரு கழட்டும் பங்களா கழட்டும் எல்லாமே போடி. பெருமானே போதுண்டா சாமி நீ ஒருத்தன் தாண்டா மெய், எப்போ வந்து என்னை கூட்டிக்கிற அப்போ வருவான் பெருமான் என்ன பண்ணுவான். அப்போ உலகத்தை மறைத்து, உலகத்தை மறைத்து உலக பொருள்களை மறைத்து தன்னை காட்டுவான். என்ன பண்ணுவான் தன்னை சாதல்னா நாயே உன்னை எங்குற்றா என்ற போது எங்குற்றேன்னு என கண்ட எப்பா 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 பெரு அப்பர் சாமி எல்லா நாளும் இருந்தே இன்னைக்கு காலம் என்ன சாக போற நாளை பார்த்து எங்க போகு எங்கேயா போனான் எங்கேயா போனான்னு கேட்கிறாரு. யார எல்லா நாளும் எப்ப பார்த்தாலும் வந்து வந்து ஏதாவது விளையாண்டுக்கிட்டே இருந்தே இன்னைக்கு காணுமே காணுமே நான் போக போறேன் நான் போக போறேன் அதே மாதிரிதான் நமக்கும் இவ்வளவு நாள் இருந்தே எங்க 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 சாதல்னா நாயே உன்னை எங்குற்றா என்ற போது எங்குட்டேன்னு கவலைப்படா இங்கேதான் பாருங்க கவலைப்படா கவலைப்படா இருக்கியா இருக்கியா போது இப்ப எப்படி இருக்கும் ஆனந்தமா இருக்கும். சாதல்னால் நாயேன் யாரு நாயேன் உன்னை எங்குற்றா என்ற போது எங்குற்றே என கண்டாய். மாத்தி படிச்சிடக்கூடாது. சாதல்னால் நாயேன் உன்னை எங்குற்றா என்ற போது எங்குற்றே என கண்டாயன்னு மாற்றிக்கொள்ளாது. ஒன்றும் கேப்பு தான் வேற ஒன்றும் இல்லை பிரிச்சுக்கணும். சாதல்னால் நாயே உன்னை எங்குற்றா என்ற போது எங்குற்றே. அதனால பெருமாள் நீ கவலையே படாதீங்க, நம்மளாம் எப்போ திருநீர் பூசணுமோ எப்போ நமச்சிவாய மந்திரத்தை சொன்னமோ எப்போ திருமுறைகளை பாடணுமோ நம்மளோட பெருமான் எப்போவும் இருக்கிறார். சாதனால் வருவார், எப்படியாவது உங்களை நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல வைப்பார். சொல்ல வச்சவனே முத்தி கொண்டு போயிடுவார். அது ஒன்றுமே சந்தேகமே இல்லை. இந்த உலகத்தில் இதுக்கு மேலே செய்ய முடியாது. அந்த காலம் மாதிரி நீங்கள் அவங்கள மாதிரி அப்பத்தாமி மாதிரி எப்போ ஆகுறது, ஞான சம்பந்தர் மாதிரி எப்போ ஆகுறது, திருமந்திரத்தில் திருமூலர் மாதிரி எப்போ ஆகுறது, அவங்களுக்கு தான் முத்தி போடுறது நமக்கெல்லாம் இல்லைன்னு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது. பயந்து இன்னொருத்தரை பார்த்து பயந்து அவங்கெல்லாம் வேற மார்க்கம் அவங்கெல்லாம். அதான் ஃப்ளைட்டில் போனாலும் மெட்ராஸ் போகலாம், பஸ்ஸில் போனாலும் மெட்ராஸ் போகலாம், ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸில் போனாலும் போகலாம், தேர்ட் கிளாஸில் போனாலும் போகலாம். நம்ம லெவலுக்கு இது பண்ணுறதே பெரிய விஷயம். பாபான்னு 50 மார்க் எடுத்தால் போதும் பாஸ், 100க்கு 100 எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவரே ரைட்டாக பண்ணிடுவார். மீதி 50% வினய என்ன பண்ணிடுவார், அவரே தள்ளுபடி பண்ணிட்டு வா போதும் போதும் தள்ளு டிக்கெட் சேர்த்து முடியா இன்னைக்கு 50 டிக்கெட் ஏற்றணும் இருக்கு, 30 பேரும் சேர்றாங்க, 20 பேரை ஏற்று பரவாயில்ல பரவாயில்ல தள்ளுபடி பண்ணு அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போடுவார். ஆகவே நம்ம லெவலுக்கு பெருமான வணங்கினாலே போதும், அன்பு மட்டும் தூய அன்பு மட்டும் இருந்தால் போதும். அப்படி அந்த இடத்துல பெருமான் கருவார் சூதியில் கறந்த கள்ளம் காட்டுறார். எதுக்காக திருவாசகம் நமக்கெல்லாம் வேணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு, அவர் மட்டும் அவர் வாட்டிக்கு எடுத்துன்னு போட்டாருன்னா நம்மெல்லாம் எப்போ முத்தி அடைகிறது, நம்மெல்லாம் எப்போ முடியும். அதுக்கு வேணும்ல சாதனத்தை கொடுத்துட்டு போகணும்ல, நமக்கு முத்தி அடைகிறதுக்கு தான் சாதனை முடிச்சுக்க திருவாசகத்தை கொடுத்துட்டு போகணுமா வேண்டாமா, அதுக்காக கொடுத்துன்னு போட்டார். அவர் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு வாப்பான்ட்டு தில்லையில் வந்து அப்புறம் கலந்துக்கிறார். கடைசி இந்த பாட்டினுடைய நிறைவில் தில்லையில் வந்த கதையெல்லாம் வருது. அது அப்புறம் அடுத்த வரி பாடு பூவலம் மதனில் பொழிந்தினி தருளி பாவ நாசம் ஆக்கிய பரிசு. பூவலம்னா என்ன, பூமி பலம் வந்து பூமி பலம் வந்து அடியார் பெருமக்களுடைய கலந்து இருந்து நம்முடைய பாவத்தை எல்லாம் என்ன பண்றாரு, அவரு பாவத்தில என்ன பண்றாரு, ரெட்டி பாக்குறாரா நாசம் ஆக்கிட்டார். பூபலம் அதனில் பொனிட்டிருந்த அருளி பாவ நாசம் ஆக்கிய பரிசம்.
இந்த கொண்டு போய் இப்போ அவங்க நீங்க என்ன பண்றீங்க, வீட்டில் போய் குடித்தனம் தனியாக உங்க பிள்ளைங்களை கொண்டு போய் குடித்தனம் பண்றீங்க. இந்த பசி அடிக்க குடிச்சிக்க 5000 வச்சுக்க, அங்க வீடு பிடிச்சிக்க இருந்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு பேசாம இங்க இருந்துருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஊட்டிக்கிட்டு போவீங்க, கார் எடுத்துட்டு போவீங்க, பின்னாடியே ஒரு வண்டி ஒன்று வரும், அங்கே போய் இடத்தெல்லாம் செட் பண்ணுவீங்க. செட் பண்ணி என்ன பண்ணுவீங்க? எல்லாம் பாத்திரம் பண்டெல்லாம் அனுப்பி வச்சு அம்மா சொல்கிறத தனியாக சொல்லி கொடுப்பாரு, அப்பா சொல்கிறத தனியாக சொல்லி கொடுப்பாரு, அப்படி இப்படிலாம் சொல்லி கூடவே ஒரு 10 நாள் இருந்து அவங்கள ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் போகிறீங்க இல்லையா? அதுபோல் பெருமாள் இந்த அவனுக்கு உடம்பை கொடுத்தாச்சு, இந்த உடம்பை கொடுத்தாச்சு, உடம்பை கொடுத்தாச்சு, வந்து சேர்ந்துக்கள் என்ன அப்படின்னு சொன்னால் சரியாக வருமா? உடம்பு கொடுத்தா சரியாக வரும். ஐயா சாமி என்னை விட்டு புரிய என்ன அநியாயமாக இருக்குது, நீ நான் என்ன செய்வேன் ஏன் செய்வேன்? பக்கத்தில் வந்து இருந்து பயிர் பண்ணு, சாப்பிடு, அவங்க குழந்தைங்கள்லாம் வரட்டும், படிக்கட்டும், ஒரு நாள் அதெல்லாம் உன்னை ஊழையிடும், ஒரு நாள் என்ன பண்ணால் ஊழையிடும், எதுக்கு இருக்கேன்னு கேட்கும், அப்புறமே நீ என்ன பண்ணுற, போதும் சாமி அப்படின்னு கூப்பிடு, நான் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன். இதுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையுமே கொண்டாந்து கூடவே இருக்கிறார், எங்கேயுமே போகல. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கதை ஞாபகம் இருக்குங்களா? ஒரு அரசன் வந்தார், ஒரு குழந்தை இருந்தது. அது வந்து ஏண்டா அப்படி புழுதியில் விளையாடுற, புழுதி மண்ணெல்லாம் ஆளுக்கா போகுது, ஏண்டா அப்படி விளையாடுற? உடனே என்ன ஆயிடுது அவன் சொன்னான், சாமி என்னைக்கு இருந்தாலும் என் சொந்தக்காரன் யாரு மண், என்னைக்கு இருந்தாலும் நான் மண்ணுக்குள்ளே தான் போக போகிறேன், அந்த மண்ணோட நான் இப்போ விளையாண்டா என்ன சாமி, அந்த மண்ணோட விளையாட்டா ஏன் சொந்தக்காரங்களை விளையாட கூடாது இருக்கேன்? இன்னொன்று யாரு என்ன ஆயிடுச்சு, தூக்கி வாரி போட்டுருச்சு யாருக்கு? அரசன் சொந்தக்காரங்களை விளையாடக்கூடாதுன்றானே, உண்மைதானுங்க அவன் சொன்னதில்ல தப்பு இருக்கா? என்னைக்கு இருந்தாலும் அவன் தானே சொந்தக்காரன், என்னைக்கு இருந்தாலும் அதுக்குள்ளே தானே போவான். அப்போ என்ன பண்ணிட்டா சொந்தக்காரன் விளையாடணும்னா, ஆஹா இப்படி ஒரு ஞான குழந்தையா இருக்கு, இந்த குழந்தைய நம்ம விட்டக்கூடாது. மாணிக்க வாசகர் எப்படி நம்ம மனுஷனாக வச்சுருந்தாரோ அது மாதிரி இந்த ராஜாவை என்ன பண்ணுறாரு, நம்ம இந்த குழந்தையை கூட்டு போனோம்னா போதும், நம்ம மாணிக்க வாசகர் மாதிரி நம்மளும் வளர்த்து மினிஸ்டர் ஆக்கி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வச்சுக்கலாம்டா அறிவாளி அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, வாடா தம்பி அப்படின்னாரு. ஏ உங்கள் அப்பாட்ட பேசுகிறேன், வரமாட்டேன். அப்பாட்ட பேசுகிறேன், உனக்கு படிக்கிறதுக்கு துண்டு, இப்போ புஸ்தகம் எல்லாம் வாங்கித்தரேன்டா, வேணா எல்லாம் சாப்பாடு ஏசி ரூம்டா, அந்த ரூம்டா, இந்த ரூம்டா, அப்பாட்ட சொல்கிறேன்டா, ரெக்கமெண்ட் பண்ணுறேன்டா, வீட்டுக்கே வந்து உனக்கு பள்ளிக்கூடம் போனேன், வீட்டுக்கே வந்து நான் எடுத்து சொல்கிறேன்டா, அரை மணிக்கு வந்து எடுப்பாங்கடா. ரொம்ப கஞ்சினவனே அவனால் தாங்க முடியல, சரி ஒரு கண்டிஷன் போட்டு வேணா வர்றேன். என்ன கண்டிஷன்? நான் சாப்பிட்டா நீங்க எப்போதுமே சாப்பிடுவோம், நான் சாப்பிட்டா எப்போதுமே சாப்பிடுவோம். என்ன சொல்ற, அவன் எப்பயுமே யாரும் பசியை பட்னியாவே கிடக்குமான்றான், அதுதான் நான் சாப்பிட்டா நீங்க எப்போதுமே சாப்பிடுவோம், நான் தூங்குனா எப்போதுமே நீங்க தூங்கக்கூடாது, என்னன்னு நியாயமா இருக்கு. நான் விளையாட போனால் எப்போதும் என்னோட வரணும், எப்போதும் என்னோடய இருக்கணும், நான் விளையாட போனால் எப்போதும் என்ன இதெல்லாம் நடக்க முடியாது, நான் அரசன்டா. அடுத்து நான் எப்போ தப்பு பண்ணேன்னா கூட இருந்து அடிக்கக்கூடாது, திருத்தணும், என்ன பண்ணணும், திருத்தணும். இதெல்லாம் இதெல்லாம் நடக்கிற காரியமாக சொல்லுடா, இல்லை இது மாதிரிலாம் எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கும்போது நான் ஏன் உங்கள்கிட்ட வரணும்னா, இது மாதிரிலாம் ஃப்ரெண்ட் இருக்கும்போது நான் ஏன் உங்கள்கிட்ட என்னென்ன அப்படி சொல்கிறேன், ஃப்ரெண்டு என்னடா இருக்கா இது மாதிரி, அப்படி ஒரு ஃப்ரெண்டை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. நான் பார்க்கணுமா, நான் கூப்பிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு அரசன் கூப்பிட்டு போனான். ஒரு பெரிய அரச மரம், அரசோட பக்கத்தில் ஒரு வேப்ப மரம், அரச மரத்துக்கு கீழே பக்கத்துலேயே வேப்ப மரம் குழந்துட்டு வருது, அது கீழே ஒரு சிவலிங்கம் இருக்கு, அது கீழே சிவலிங்கம், இவர் தாங்க அந்த புரட்டுமா, நான் சாப்பிட்டேன் இவர் எப்போதுமே சாப்பிட மாட்டாருங்க, கரெக்டு தானே, நான் தூங்குனா இவர் எப்போதுமே தூங்கிட்டாருங்க, நான் விளையாட இங்கே வந்தா எப்போதும் இந்த இடத்துல அவர் இருப்பாருங்க, கரெக்டு தானே. இது மாதிரிலாம் இது மாதிரிலாம் என்னால் இருக்க முடியும், நான் கிளம்புறப்பா, நான் கிளம்புறப்பா. அது போல சிவபெருமான் இறக்கி விட்டுட்டு போகலை, நம்மளை உடம்ப கொடுத்துட்டேன்னு போகலை, கூடவே பெருமான் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிறான், வேறாய் இருந்து ஞானத்தை வழங்குகின்றான். அப்படி பேசுகிறோம், குருமா தனியாக வர்றாங்க, உங்களுக்கு அருள்வாசி வழங்குறாங்க, நீங்கள் கேட்குறீங்க, சூரியன் வந்து தனியாக இருக்கிற மாதிரி வேறாக இருந்து
ஒன்றாக இருந்து நம்ம பூமியில இருக்கிறதுக்கும் உடம்பு நிக்கிறதுக்கும் இடம் கொடுத்துருக்காரு. உடனா இருந்து கரெக்டா கவனிக்கிறது என்ன என்ன உடனா இருக்கிறதுக்கு மிகப்பெரிய விஷயம். வேறாயும் சொல்லலாம், ஒன்றாயும் சொல்லலாம், அந்த உடனான்னு சொல்லுவாங்க பாருங்க, அதான் எழுதும் கீழ்கணக்கு. அதான் பண்டார சாத்திரம்னு சொல்லுவாங்க, அதுல அருமையா இருக்கும். ஏன் கொலை பண்றதுக்கு கத்தி நீதான் எடுத்து கொடுக்குற, கொலை பண்றதுக்கு கத்தி நீதான் எடுத்து கொடுக்குற, கொலையும் பண்ணிட்டான். கத்தி எங்கிருந்து வந்தது? நீ கொடுக்காம வந்ததா? கொடுத்தாங்க, குத்திட்ட. குத்துனவனுக்கு குத்துனதுக்கு மட்டும் தண்டனைன்னு சொல்றிய, குத்துனதுக்கு மட்டும் எடுத்து கொடுத்தது நீ தானே, உனக்கு தண்டனை. அதான் சொல்றாரு சாமி. எப்பா மனா நீ என்ன செய்யறியோ அதுக்கு நான் எப்போதும் உடந்தையாக இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? உடனா இருக்கேன். நீ நல்லது செய்யணும்னாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன், கெட்டது செய்யணாலும் ஹெல்ப் பண்ணுவேன். நல்லது செஞ்சா நல்ல கணக்குல எழுதுவேன், கெட்டது செஞ்சா கெட்ட கணக்குல எழுதுவேன். நல்ல வினை அனுபவிக்கணும்ன்றதா நல்லதே செய்யு, கெட்டது செய்யணும்னா கெட்டதை அனுபவி. நம்மளை பொறுத்தோம்னா நல்லது வேண்டாம், நல்லதும் வேணாம் தீதும் வேண்டாம், நமக்கு எது வேணும்? சரி நான் எதுவும் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போவான், 100 வருஷம் சொர்க்கத்தில் இருந்தான். எப்படி இருக்கும் 100 வருஷம் சொர்க்கத்தில் இருந்தால் எப்படி இருந்திருப்பான்? எப்படி இருந்திருப்பான்? நல்லா ஏசி, நம்ம லாங்குவேஜில் பேசுவோம், நல்லா ஏசி, 3 வேளை நல்லா சரவண பவ சாப்பாடு, அப்புறம் டிவி கம்ப்யூட்டர் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு செல்லு எல்லாம் கொடுத்து 100 வருஷம் இருந்துட்டோம். ஆனால் அதுக்கு மேலே என்ன இருக்குது? போர் அடிக்க ஆரம்பிச்சு. அவனுக்கு என்ன ஆகிடுச்சு? போர் அடிக்க ஆரம்பிச்சு. ஒருத்தன் நரகத்தில் இருந்தான், அவனுக்கு என்னன்றான்? எப்போ பார்த்தாலும் எண்ணெய் செட்டியில் போட்டு வறுக்கிறது, எப்போ பார்த்தாலும் சாட்டையில் அடிக்கிறது, இது என்னடா நரகம், போர் அடித்து போச்சுன்னா அவனுக்கு. சொர்க்கத்தில் இருந்தவனுக்கும் நரகத்தில் இருந்தவனுக்கும் என்ன ஆகிடுச்சு? 100 வருஷம் இருந்து போர் அடித்து தப்பிச்சா பிடிச்சி அடித்து ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து முச்சத்தில் சந்திக்கிறானுங்க, எங்கே இருந்த அப்படின்னா, எங்கே? நான் நரகத்தில் இருந்தேன். அப்படியா? நரகம் அது என்னது, எப்படி இருக்கும்? ஆனால் ஏன் கொடுப்பான் அந்த நரகத்தை பற்றி? ஏன்ப்பா பேசுகிறேன்? எப்போ பார்த்தாலும் சவுக்கு, அதை ஞாபகம் கொடுத்தா அதை கொடுப்பான். ஆ, சொர்க்கத்தை பற்றி சொல்லுப்பா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளோ பிரமா. ஆமாம், எப்போ பார்த்தாலும் ஏசி, எப்போ பார்த்தாலும் சாப்பாடு, என்ன இருக்குது? ஒன்று செய்வோமா, இடத்த மாற்றிக்கிறோமான்னா. அதுக்கு என்ன மாற்றிக்கிறோம் வேண்டாம், ரெண்டு பேரும் போனான். அப்போ தான் ஞாபகம் இருக்கு, சும்மா நான் பாட்டுக்கு ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஏசியில், இப்படி மாற்றிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த ரஜினிகாந்த் மாற்றிக்கிறோம் பாருங்கள், ஏதோ படம், ஏதோ ராஜா ஏதோ ஒரு படம் வரும் ஞாபகம், ஏதோ ஒன்று அந்த மாதிரி மாற்றிக்கிட்டு எப்படி மாட்டி விட்டானே குழப்பிக்கிட்டு இருந்தான். அப்புறம் என்ன ஆச்சு? ரெண்டு பேருக்கும் இவனுக்கு நரகமும் போராடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி வருத்தல், ஒரே மாதிரி சவுக்கடி, போர் அடிச்சிருச்சு. யோ, சிஸ்டத்தை யாரும் மாற்றுங்கயான்ட்டான், அதுவும் இல்லை, ரெண்டும் போர் அடிச்சிருச்சு. ரெண்டு பேரும் திரும்பி தப்பிச்சிட்டான், ரெண்டு பேரும் வந்துட்டான், ரெண்டு பேரா வந்து திரும்பி சந்திச்சான். என்ன நரகம், என்ன சொர்க்கம், ரெண்டும் போர் அடிக்குதுடா, ரெண்டும் போர் அடிக்கும். அப்ப ரெண்டுமே போர் அடிக்குதுன்னா எது போர் அடிக்காத ஒண்ணு? எப்ப சொன்ன வகுப்புல எப்ப ஞாபகம், ரெண்டுக்குமே தாண்டி ஒண்ணு இருக்குது, இன்பமும் வேண்டாம் நமக்கு, பேரின்பம் கிடைச்சிருச்சுன்னா இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டாம், இன்பத்தை அனுபவிக்க விட்டு ஓடிடும், விட்டு இந்த நல்லது கண்டா கெட்டது வேணும். அதைத்தான் மாத்துறதுக்கு ஒரே வழி, எல்லா காரியங்களையும் சிவ புண்ணியமாக மாற்றுறது. பசு புண்ணியமும் நமக்கு வேண்டாம், நல்லது செய்யணும் அப்படின்றதும் வேண்டாம், கெட்டதும் செய்யறதும் வேண்டாம். அப்ப 4 பேர் சாப்பாடு போடாதீங்கன்றீங்களா ஐயா? நல்லது செய்யலாம் பார்த்தா 4 பேர் சாப்பாடு போட்டுட்டு இருந்தா அதையும் கெடுக்கலாம் பாக்குறீங்க? கோயிலுக்கு ஏதோ ஒரு கும்பாபிஷேகம் கேட்டாங்க, ஒரு 500 ரூபா கொடுக்கலாம் பார்த்தா அதையும் கெடுத்துருவீங்க போல இருக்க. அப்படின்னா கெடுக்கு, சிவபெருமான் கொடுத்தாலும் கொடுக்குறேன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். நான் சாப்பாடு செலவு கொடுக்குறேன்னு சொல்லக்கூடாது, அனைத்தும் சிவபெருமான் ட்ரெஷரியிலேருந்து வருது, சிவபெருமான் ட்ரெஷரியிலேருந்து வருது. நான் என்ன பண்ணுறேன் ஐயா? வாங்க ஐயா, சிவபெருமான் ட்ரெஷரியிலேருந்து வருது, அங்கேருந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? எல்லா புண்ணியமும் என்னவோ மாறிடுது, பசு புண்ணியமெல்லாம் மதி புண்ணியம் ஆயிடுச்சு. ஆகவே பசு புண்ணியம் வேண்டி சொர்க்கத்துக்கு போகணுமா, கெட்டது செய்து நரகத்துக்கு போகணுமா, ரெண்டுமே வேண்டான்னு சொல்லிட்டு பேரின்பத்துக்கு போகணுமா? பேரின்பத்துக்கு போனதுக்கு என்னதான் செய்யணும்? அப்படி கடப்பாறையை தூக்கணுமா, மண்வெட்டியை தூக்கணுமா? நினைவாலே
சிவபெருமான் இந்த குழந்தைய கொடுத்தாரு, சிவபெருமான் வளர்க்க சொல்லியிருக்காரு, சிவபெருமான் பார்த்துக்கிற சொல்லியிருக்காரு, சிவபெருமான் இந்த இந்த பணி எனக்கு கொடுத்துருக்காரு, சிவபெருமான் அன்னதானம் அந்த பணம் சொல்லியிருக்காரு, சிவபெருமான் தீர்ப்புக்கு சொல்லியிருக்காரு. நினைப்பால் செய்யறது ரொம்ப கஷ்டமா, நினைப்பால் செய்யறது கஷ்டமா, இவ்வளோதாங்க. இதை செஞ்சா போதும் முத்தி, வேற எதுவுமே முத்திக்கு நீ அங்கங்க போய் அலைய வேண்டாம். இவ்வளவுதான் சிம்பிள். அனைத்தும் சிவமயம், அனைத்தும் அவனன்றி அணுவும் அதை மட்டும் செஞ்சா போதும் முத்திக்கு நீ திரும்புவோம் சாமி. இது என்ன கஷ்டமா, அதை போடு குத்திக்க அதை குத்திக்க, அதெல்லாம் நான் தப்பிச்சு இல்லை சாமி. நீங்க வேற அதெல்லாம் அன்பின் மிகுதி, அன்பின் மிகுதி இல்ல. ஒரு அட்டல் சொல்லுவாங்க, ஒருத்தன்ட்ட ஒருத்தர் உபதேசம் சொல்லியிருக்காரு, உபதேசம் சாமி சாமி எங்கேயும் இல்லைப்பா, சாமி யார் தெரியுமா, அமரர் பிரபு. யாரு சாமி? யாரு அமரர் பிரபு? அப்படின்னா நமக்கு பிரபு தானே, அமரர்னா யாரு? தேவர்களுக்கெல்லாம் பிரபு, அப்படின்னா நமக்கு நமக்கும் பிரபு தான், அமரர் பிரபுனாரு. இந்த மைக்கு அந்த நேரம் பார்த்து சரியா கேட்கல, என்ன ஆயிடுச்சு, அது ஏதோ கரண்ட் பிசுக்குன்னு இப்படி போயிட்டு வந்துருச்சு. அந்த அமரர் பிரபுன்றது அவருக்கு என்னன்னா மர பிரபுன்னு கேட்டுருச்சு. அந்த ஆ விட்டு போச்சு, என்ன ஆயிடுச்சு, ஆ விட்டு போயிடுச்சு, மர பிரபுன்னு கேட்டுருச்சு. மரத்துக்கு பிரபு போல இருக்கு, யாரு போனாரியா, மரத்தை சுத்தி சுத்தி கூப்பிட்டாரியா, என்ன மரத்துக்கு சுத்தி சுத்தி மரபுரபே மரபுரவே மரபுரபே. அப்போ நம்மளை மாதிரி ஒருத்தர் போனா என்ன மரப்புறவும் மரபுரபுன்றீங்க? அந்த ஒரு சொற்பொழிவுல ஒரு ஆச்சாரியார் சொன்னாரு, மரப்புறவு சிவபெருமானாரு அந்த மரத்தை சுத்தி சுத்தி மரப்புறவா, அமரர் பிரபுயா, ஓ அமரர் பிரபுங்களா, என் காதுல மரப்புறவுன்னு ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கு. சிவபெருமான் இப்ப அந்த மரத்தை சுத்தினவனுக்கு அருள் பாலிப்பார, பாலிக்க மாட்டாரா, பாலிப்பார, அவன் மேல ஏதாவது தப்பு இருக்கா? அந்த அன்போட சிவபெருமான் இல்லாத இடம் இருக்கு. அதனால இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி கோளாறு, அந்த கோளாறு, அதெல்லாம் நமக்கு என்ன பண்ணலாம், அன்பே சிவம், அன்பும் இரண்டும் வேறென்பர், அன்பு இல்லாத அன்பே சிவமாவது யாரும் அறிந்தவன், அன்பே சிவம், அன்புக்குள்ளதான் என் சிவபெருமான் இருக்காரு, அன்புக்குள்ளதான் சிவபெருமான் இருக்காரு. அந்த அன்பு எப்படியா அடைகிறது, ட்ரைனிங் எடுங்க. எங்கிருந்து ட்ரைனிங் ஆரம்பிக்கும் நினைக்கிறீங்க, அன்பு ட்ரைனிங் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம், எங்க இருந்து ஆரம்பிக்கலாம், யார் சொன்னது, வீட்டுல இருந்து, வீட்டுல இருந்து எப்படிங்க சிவா எப்படி ஆரம்பிப்பீங்க அப்படின்னீங்களா, வாங்க சிவா உட்காருங்க, மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், அப்பா தம்பி உட்காரு, வா உட்காரு சாப்பிடு, அவங்களே கடிஞ்சா கூட உட்காரு, வா போ. அங்கே அன்பு ஆரம்பிக்கணும், அங்கே அப்படி அன்பு ஆரம்பிச்சா குடும்பத்துக்குள்ள நல்ல அன்பு வரும், குடும்பத்துக்குள்ள நல்ல அன்பு வரும், உலக போக அதிகமாக முடிச்சிடும், உலக போக என்ன ஆகிடும் அதிகமாக, ரைட்டா, ரைட்டு தான். அந்த குடும்பத்தோட நிறுத்திக்கக்கூடாதுன்ற வேற ஒன்று இல்லை, அதான் சொல்கிறார், வாழ்க அந்தரர் வானவர் ஆணினம், யார் ஆணினம், வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், ஆணினம்னா என்ன, ஆ என்றால் பசு, பசு கூட்டம், பசு கூட்டம்னா என்ன அர்த்தம், நான் மட்டும் கிடையாது சாமி, உயிர் கூட்டம், எது உயிர் கூட்டம், உயிர் கூட்டம், நான் மட்டும் மனுஷன் மட்டும் தான் உயிர் கூட்டமா, அப்ப எங்க இருக்கணும், எல்லா உயிரினத்திலும் அன்பு செலுத்தி ட்ரைனிங் எடுப்பான்றார். பாச்சியா இருக்கட்டும், பள்ளியா இருக்கட்டும், உருவா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், காக்காயா இருக்கட்டும், பாவம் இறக்கம் கொள்ளு, சீவகாரூன்யம், எல்லா ஜீவன் மேலே என்ன பண்ண, இறக்கம் கொள்ளப்பான்ற. அப்ப அன்பு என்ன நடத்தணும், குடும்பத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ள, செகண்ட் ட்ரைனிங் உயிர், எல்லா உயிரும் தானா, மூணாவது ட்ரைனிங் பாஸ் எங்க, நீங்க எப்படி அம்மா கிட்டையும் மனைவி கிட்டையும் தங்கச்சி கிட்டையோ அக்கா கிட்டையும் பையன் கிட்டையும் அதே அடுத்த ஸ்டெப்பு பசுமாட்டுக்கிட்டையும் காலமாட்டுக்கிட்டையும் நாய்கிட்டையும் பள்ளிக்கிட்டையும் உருவுறீங்க. அடுத்து யார்கிட்ட போய் காதல் வாங்கி கசிக்கிட்டு கண்ணீர் மல்கி, யாருக்கிட்ட அடுத்தது ஓகணும், பெருமாட்டேன். அப்போ அன்பு ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ளே கிளம்பு பண்ணுறா இருந்தா அப்புறம் எங்கே ரோட்டுக்கு வர்றது, ரோட்டில் இருக்கிற விலங்கு நாம இருக்குமா,
வீட்டில் இருக்கிறவனுக்கு வீட்டில் இருக்கிறவங்க சாப்பாடு போடாமல் இருந்தாலும் காக்காய்க்கு உதறக்கூட மாட்டான். காக்காய்க்கு என்ன பண்ணணும்னா ஐயோ உதறக்கூட மாட்டான். வச்சு என்ன பண்ணுறது, அப்புறம் என்ன சிவபெருமான் நினைக்கிறது, அப்புறம் என்ன சிவபெருமான் நினைக்கிறது. அதே ஃபஸ்ட்டு எங்கே ட்ரைனிங் எடுக்கணும், வீட்டுக்குள்ளற, அப்புறம் ஓட்டுக்குள்ளற, அப்புறம் பெருமான உள்ளத்துக்குள்ள. வேற எங்கே போகணும், பெருமான அப்படியே கசிந்து ஊழிச்சு அப்படி பார்த்தா போதும், ட்ரைனிங் எடுத்தால் போதும். சிவபெருமான என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அடைஞ்சிடலாம். எல்லாரும் சிவன் செய்கிறான்னு நினச்சி செய்யணும், அடுத்தது என்ன பண்ணணும், ட்ரைனிங் எடுக்கணும், அன்பு ட்ரைனிங், அவ்வளோதான் சிவபெருமானே. அதுபோல் பூவள மதலில் பெருமானை இறக்கி விட்டுட்டு நம்மளை கழட்டி விட்டு போகலை, கூடவே இருந்து என்ன பண்ணுறாரு, நம்மளோட இருந்து நம்மளுடைய பாவத்தை எல்லாம் கொஞ்சம் குறைக்கணும்னு நீங்கள் குறைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மீதி பாவத்தெல்லாம் என்ன பண்ணிடுறாரு, அவரை நாங்கள் பின் உயர் அடிக்கிய விரைகளில் அழல் நுண்ணிய புகில் அவை ஒன்றும் இல்லையா, பண்ணிய உயில் பண்ணிய பாயவத்தை நன்னி நின்று அறுப்பது. பானை வரைக்கும் விறகு இருக்கு, ஒழுக்கி விட்டா என்ன ஆகிடும், பஸ்பம் ஆகிடும். அதுபோல நமச்சிவாய மந்திரத்தை சாதனமாக நம்ம கொடுத்துட்டாரு, அப்படி பொருத்தி வாயில் அப்படி போட்டு விட்டா போதும், என்ன ஆகிடும், நம்மளுடைய வினைகளாக என்ன ஆகிடும், நமச்சிவாயங்கன்னா வினைகளாக என்ன ஆகிடுது, பஸ்பம் ஆகிடும். விறகுல தீய வச்சா பசுப்பம் ஆகுதோ, நமச்சிவாய சொன்னா என்ன ஆயிடுது, வினை பசுப்பம் ஆயிடுது. அது போல பூவளத்துல மட்டும் இறங்கி விட்டு நம்மள போயில கூடவே இருந்து அது என்ன பண்றாரு. இந்த ஒரு பாயிண்ட மட்டும் சொல்லிட்டு நிறைவு செஞ்சிடலாமா, இல்ல இந்த இன்னையோட நிறைவு செஞ்சுட்டு, ஏன்னா அடுத்ததெல்லாம் புராணமா இருக்கிறது. அடுத்ததெல்லாம் என்ன இருக்கு, புராணம், திருவிழைகடல் புராணம், திருவிழா அடுத்த வகுப்புல திருவிழைகடல் புராணம். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் சொல்ல முடியாது, அதெல்லாம் 5 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த மாதிரி. ஆகவே இந்த மாதிரி இன்னைக்கு இந்த இதோட முடிச்சுக்கணும், நிறைவாக ஒரு விஷயம் சொல்லலாம். ஆக பெருமானை அடைகிறதுக்கு என்ன பண்ணுறோம், என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு அன்பு வைக்கணும், எங்கே வைக்கணும், ஃபஸ்ட்டு வீட்டில் வைக்கணும், அப்புறம் எங்கே வைக்கணும், வெளியில் வைக்கணும். வெளியிலனா என்ன அர்த்தம், ஆணினம், எல்லா ஆணினத்து மேலேயும் வைக்கணும், அப்புறம் எங்கே வைக்கணும், ட்ரைனிங். அப்படியே படிப்படியாக முன்னேறும் போது, படிநிலை கூடும்போது எங்கே போடுது, நீங்கள் கஷ்டம்லாம் பண்ண வேண்டாம், இவ்வளோ ட்ரைனிங் பண்ணால் போதும், தினசரி திருநீரை பூசிங்க, நமச்சிவாய மந்திரம் சொல்லுங்க, முடிஞ்சவரை திருமுறை பாடுங்க, செய்கிற நினைப்பால் சிவபெருமான் நினைங்க, நினைவுனால சிவபெருமான் செய்கிறாரு செய்கிறாரு செய்கிறாருன்னு சொல்லி செய்யுங்க. நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை, முட்டிக்கு இவ்வளோ பண்ணால் போதும். அந்த காலம் அதை அவங்களெல்லாம் பார்த்து மற்றவங்கள பார்த்து நீங்கள் மிரண்டக்கூடாது, மற்றவங்கள பார்த்து மிரண்டக்கூடாது. இந்த உலகத்தில் இது இருக்கிறத அந்த உலகத்தில் இருந்ததை விட 5 மடங்கு செய்கிற மாதிரி. இப்படி வெளியில் போனாலே நம்மளை கௌத்துவம் போல இருக்கே, நம்மளை வெளியில் போனாலே நம்மளை மாற்றுவான். நேற்று ஒரு அம்மா ஓசூர்லேருந்து பேசுகிறாங்க, ஐயா ஓணம் பண்ணுறாங்க, ஐயா என்ன பண்ணுறாங்க, ஓணம் பண்ணுறாங்க ஐயா, ஓணம் பண்ணி எங்கள் வீட்டுக்காரரை வேற கிளப்பி விடுறாங்க ஐயா, இப்போயே நீ போய் பாட்டெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறியா, வயசாகி தான் இதெல்லாம் படிக்கணுமா, நான் சொன்னாங்க எனக்கு 80 வயசில் தான் திருமுறை படிக்கணுமா, அதுக்கப்புறம் தான் உட்கார்ந்துருக்கணுமா, இப்போயே நீ போய் படிச்சுக்கிட்டு இருக்கியா, அப்படி இப்படி எங்கள் வீட்டுக்காரரை கிளப்பி விடுறாங்க ஐயா, அப்படியா இப்படியா. அப்புறம் நான் சொன்னேன், எல்லார்ட்டையும் போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதம்மா, ஏன் படிக்கணும் எதுக்கு படிக்கணும்னு சொன்னால் புரியாதும்மா, என்னது சொன்னால் புரியாது, புரியுறவங்களுக்கு தான் புரியும். என்ன இருக்கா, அம்மா திருநீர் 24 ஹவர்ஸ் அணிஞ்சிக்கலான்றத நீங்கள் சொன்னால் என்ன பண்ணீங்க, ஓகேன்னு வைங்க, வெளில இருக்கவங்கள்ட்ட சொன்னால் ஒத்துக்குவாங்களா, அதுக்கு திருநீர் அது சிவபெருமான் அது உடுக்கிற கடவுள் பயம் வேண்டாம், அந்த நேரம் பூச்சக்கூடாது, இந்த நேரம் பூச்சக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. ஆனால் உத்ராட்சம் அதுக்கு பக்கத்துலேயே வேணாம், ஓடி போயிடுறா, உத்ராட்சத்தை போட்டால் எவ்வளோ தூக்கில் தொங்குற மாதிரி நினச்சிக்கிறாங்க, உத்ராட்சத்தை எனக்கு கழிச்சிட மாட்டேனா, இது தூக்கில் தொங்குற மாதிரி நினச்சிக்கிறாங்க. 24 ஹவர்ஸும் உத்ராட்சம் கொடுக்கலாம், 24 ஹவர்ஸும் உத்ராட்சம் கொடுக்கலாம், எதுவுமே தீட்டுக்கிட்டு எதுவுமே கிடையாது சாமி, நீங்கள் சொல்லி பயம் அதுக்கு தான் நீங்கள் ஆன சம்பந்த அவதாரமே. அம்மன்கள் சொன்னாங்க, பெண்களுக்கு முச்சி கிடையாது, பெண்களுக்கு முச்சி கிடையாது, ஆனால் உடைக்கிறதுக்கு தானே வந்திருக்காரு யாரு, ஞான சம்பந்தம் அதுக்கு தான் வந்தார். கடைசியில் அன்னைக்கு போட்ட சட்டம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் மாறுதே ஒழிய இன்னும் மாறலை, படியிலே உட்காந்துருக்காங்க அண்ணி நிறைய பேர், அது இதுன்னு பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பெண்களுக்கு முச்சி இல்லைன்னு சொன்னவனே துறைக்கு தான் முச்சினார், என்ன பண்ணார் துறைக்கு தான். அப்புறம் நம்ம என்ன இடும்பு இல்லைன்னுமே கிடையாதுன்னா அப்புறம் எங்கே போகிறது சிவபெருமான், அப்புறம் நானும் எப்படி முத்தி அடைகிறது, நீங்களே எப்படி முத்தி அடைகிறது, இல்லை இல்லைன்னா எப்படிங்க நம்மளாம் வர முடியும் வர முடியும் அப்படின்லாம் சொன்னேன். அப்போ அந்த அம்மாட்ட நான் சொன்னேன், இன்றைக்கி நிறைவு செய்தே தான் சொல்லப்படுறேன், அம்மாட்ட சொன்னேன், அம்மா ஒரு பெரிய சொற்பொழிவாளர் வந்தாருமா, சொற்பொழிவாளர்
வந்தாருமா, இன்னைக்கு சொற்பொழிவு நாங்கம்மா, இங்கே சொற்பொழிவு நாங்க. அவரு பிரமாதமா 30 பக்கத்துக்கு பரட்டி கிரட்டி நோட்ஸ் எடுத்துக்கிட்டு பிரமாதமா வந்தாருமா, வானிலை அறிக்கை சொன்னாமா, ஏன்னா இன்று இடியுடன் கூடிய பலத்த பழமையுமாமா சொன்னது இன்னைக்குதாமா உண்மையா பழிச்சு போச்சு, சொன்னது இன்னைக்குதான் உண்மையா பழிச்சு போச்சு. செம இடி மலை புயல் வேற அடிச்சுது, என்ன ஆயிடுச்சு, வகுப்பு ரத்து உண்டு போயிட்டாங்க. ஆனா இவர் ஆர்வமா ட்ரெயின்ல இருந்து இறங்கி வந்தார். ஒருத்தர் கூட காண புயல் மலை போன் கூட பேச முடியல. ஒரே ஒரு குதிரை வட்டிக்காரன் நின்றான், எப்பா அங்க சொற்பொழிவுக்கு போகணும்ப்பா. யாரே என்ன என்ன சாமி சொல்றீங்க, சொற்பொழிவா, மலையை பார்த்தீங்களா, இங்கெல்லாம் மரங்கள்லாம் சார்ஜ் போய் கிடக்குது. இல்லை இல்லைப்பா, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வாப்பா போவோம் அப்படின்னாரு. எப்படியோ மலையில் அப்படி ஒரு தட்டு தடு மாதிரி அந்த வண்டியில் போய் அந்த சொத்தக்க சொத்தக்குன்னு இருந்து அந்த இடத்துல போய் நின்றா, ஈயங்காணம் காட்டாயங்காணம் பந்தல் பாதி கட்டினதோடு இருக்குது, ஒருத்தரையும் காணும். என்ன சாமி சொற்பொழு என்ன செய்யறதுன்னு தெரியலையே இப்பெல்லாம் இருக்கு. அப்போ அந்த குதிரை வண்டிக்காரன் சொன்னான், சாமி எங்கள் கட்டில் வந்து குதிரையெல்லாம் அந்த கல்லாடத்தில் கட்டியிருப்போம் சாமி, இப்போ 29 குதிரை எங்கேயாவது வெளில போச்சுன்னு சொன்னால், எத்தனை குதிரை, ஒரே குதிரை மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னால், நான் கொண்டு வந்த புள்ள போட்டுட்டு போயிடுவேன் சாமி. என்ன பண்ணிவிடுவார், போட்டு போயிடுவேன் சாமி. இவருக்கு என்ன ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு, ஆ எல்லாரும் போனாலும் கவலை இல்லை, நீ ஒருத்தர் இருக்கிற இல்லை. அவன் சொன்னவன் இவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஞானம். உன்னையே நான் ஞானவாளியை மாற்றிட்டு தான் கிளம்புவேன், உன்னைய ஞானவாளி. அதுக்கு என்ன சாமி, நான் வேணா உட்காந்துக்கிறேன் பேசுகிறேன் சாமி. 30 பக்கத்தை அடிச்சாரு பாருங்க, சும்மா அந்த அந்த இது ஒன்றாய் உடனாய் வேறாய் மறையாய் அப்படி மறை அடிச்சாரு பாருங்க, அடிச்சப்பா. இன்னைக்கு நான் அந்த பையன்தான் எனக்கு உபதேசம் பண்ணான், சூப்பராக நான் அன்னைக்கு சொன்ன அன்னைக்கு கொடுத்து கொண்டு வந்த 30 பக்கத்தையும் டெலிவரி பண்ணியாச்சுன்னு இப்போ தான் உட்காந்தாரு. இவர் அப்போ உட்காந்து ஒரு தான் யாரு குதிரை, ஐயா முடிச்சிட்டிங்களா ஐயா. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேயா உங்களுக்கு, என்ன சொல்ல மறந்துட்டேன், என்னப்பா என்னப்பா, ஒன்றும் இல்லைங்கய்யா, 30 குதிரையில் 29 குதிரை போயிடுச்சுன்னா ஒரு குதிரைக்கு போடுவேன் புள்ளேன்னு சொன்னையா, ஒரு குதிரைக்கு தேவையானது தான் போடுவேன்னு சொல்ல மாட்டேயா, ஒரு குதிரைக்கு தேவையானது தான் போடுவேன்னு சொல்ல மாட்டேயா. அப்போ என்ன ஆயிடுச்சு, 30 குதிரைக்கு சேர்த்து எடுத்து வந்த 30 பக்கத்தையும் அடி அடிச்சா இருப்பாருங்க. அது மாதிரி நம்ம அடிச்சோம்னா சரியா வருமா, அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்றோம், போறோம் வெறும் பாட்டோடு இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம், சில சில செய்திகள் எல்லாம் கோர்த்து கோர்த்து வாங்கி சொல்றோம். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இப்ப இந்த 30 பேருக்கு போடுறது, ஒருத்தனுக்கு போறது போல 30 பேருக்கு போடுற மாதிரி ஏன் போட்டா அவனுக்கு புரியல, அவனுக்கு அவனுக்கு தகுந்த அளவு தான் அவன்கிட்ட பேசணும், அவனுக்கு தகுந்த அளவு தான் பேசணும். இங்கேயே நான் சாத்திரமே லைட்டாக தான் விடுறேன், ரொம்ப விட்டா உங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்படியே ஆயிடும், கொஞ்ச நேரத்தில் அப்படியே பழுத்தி அடிச்சு கீழே கீழே விழுந்துடக்கூடாது. அதுக்காக நான் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு புரியுற மாதிரி தான் நான் என்ன பண்ணுறேன், சாத்திர கருத்து லைட்டாக தான் விடுறேன். ரொம்பவும் நீங்கள் சாத்திரமானவர்கள் சொல்ல முடியாது, அவங்களுக்கு புரியாத மாதிரி சொல்கிறேன், மாற்றி சொன்னால் இதாகிடும். ஆகவே என்னன்னா, இந்த புரியாதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ஏன் கோயிலுக்கு போகிற அதெல்லாம் திரும்பலாம் புரிஞ்சக்கூடாது, அவங்க தடையும் கட்டவே கூடாது, நடராஜன் கூட வைக்கவே கூட ஆட்டங்கன்னு அப்படிலாம் சொன்னால் சரிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணிடணும், வந்துடணும். வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாத உங்களுக்கு உங்களுக்கு சிவபெருமான் சாதனம் கொடுத்துட்டார், முத்தி சாதனம் உங்கள் கைக்கு வந்துடுச்சு. அவனுக்கு அடுத்த ஜென்மத்திலேயோ இன்னில 10 ஜென்மம் கழிச்சோ கொடுக்க போறார், நிச்சயமாக அவங்களெல்லாம் கொடுக்க போறார். இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு, அதை போய் அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு காலை வாரிவிடதான் பார்ப்பான். அவன் என்ன பண்ணுவான், நம்மளோட சேர்க்கத்தான் பார்ப்பான். அது மனுஷனுடைய இயல்பு, உயிருடைய இயல்பே அதான், சார்ந்ததான் பண்ணம் தன்மை. நம்ம பக்கமே அவன் இழுக்க பார்ப்பான். 10 பேர் கெட்ட பேர் இருந்தானா, 11வது நம்மளும் என்ன பண்ணுவான், கெட்டவன் ஆகணும் தான் பார்ப்பான். ஆனாலும் இந்த கெட்ட உலகத்திலையும் 10 பேர் அப்படி இருந்தாலும், 11வது ஆளா நீங்க இருக்கிறீங்களே, நீங்க என்ன பண்ணாம வலுவாம இருக்கிறீங்களே, நீங்க தான் சிவடி, நீங்க தான் என்னது சிவடி. எப்போதும் திருநீர் பூச்சிருக்கீங்க, முப்போதும் திருமேனி தீன்றீங்க, முப்போதும் துராட்சம் போட்டிருக்கீங்க, எப்போதும் சிவபுரா பெருமானுடைய திருநாமத்தை சொல்றீங்க,
உங்களுக்குள்ள தான் சிவபெருமான் நிறைந்திருக்கிறார். அங்கே திரோதான சக்தி இருக்கிறது, இங்கே அருள் சக்தி இருக்கிறது. அங்கேயும் சிவபெருமான் இருக்கின்றார். எப்படி இருக்கின்றார் என்றால் மறைப்பாற்றலாக இருக்கின்றார். இங்கேயும் சிவபெருமான் இருக்கின்றார். உங்களுக்கெல்லாம் நமக்கும் சேர்த்து என்னை விட்டுறக்கூடாது சாமி, எனக்கும் சேர்த்து நமக்கெல்லாம் சேர்த்து பெருமான் எப்படி இருக்காரு, அருளாற்றலாக இருக்கிறார். ஆகவே இன்றைய வகுப்பை நம்ம எப்போதும் பெருமான் நமக்கு குறைவில்லா நிறைவை தருவார் என்று வேண்டி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். என்னாளுடைய சிவனே போற்றி ஐயா, ஏதாவது அறிவிப்பு இருந்தா